Hello, this is Selim Sundar. Selim Sundar's team, the English Academy, welcomes you. You can contact me through englishsundar19@gmail.com or 9847-92300. Well, the episode is 24th one, confirm versus conform. Confirm versus conform. Different in spelling, different in meaning, and different in pronunciation. But people used to mix up with this to that. Let's see, confirm. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கலாம், டுமாரோ இஸ் அ ஹாலிடே. நெக்ஸ்ட் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், வாட் இஸ் இட் அ கன்ஃபர்ம்டு நியூஸ், உண்மையா நிஜமா அப்படின்னு கேட்போம். அந்த கன்ஃபர்ம்டு நியூஸ், இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வர நியூஸில் 80% வந்து ஒரு போகஸ் அல்லது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான், தட் இஸ் கெட்டிங் ஸ்ப்ரெட் அவுட். உண்மையான செய்தி வேணும்னாக்கா either we have to depend on the TV or the newspaper. Well, confirm என்ற வார்த்தைக்கு authenticate, evidence, prove, validate, verify என்ற synonymous words இருக்கின்றன. இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் தான். Well, astronomers confirm collision between nearby dwarf galaxies. நம்ம பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி கேலக்சிஸ்க்கெல்லாம் இடையில் மோதல் உருவாக இருக்கிறது என்று அஸ்ட்ரானமர்ஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. தட் இஸ் கன்ஃபர்ம்ட். நெக்ஸ்ட், அத்தாரிட்டிஸ் கன்ஃபர்ம் கிராஷ் ஆஃப் லயன் ஏர்ப்ளேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டாக இந்தோனேஷியாவில் 189 பேசஞ்சர்ஸோட அந்த ஏர்ப்ளேன் பிளஞ்ச் ஆகிடுச்சு இன்டு த சி. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அத்தாரிட்டிஸ் கன்ஃபார்ம் உறுதி செய்தார்கள். அடுத்து நீங்கள் சிஸ்டத்துலேயே ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கூட வார்த்தை பாசிபிள், ஐ ஷியோர், ஐ யூ ஷியோர் தட் யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன், ஆமாம் அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக உறுதி பண்ணால் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். வெல், நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம், CONFORM. கன்ஃபார்ம் என்றால் அவருடைய சினனிமஸ் வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சினனிம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம், அக்ரி, டாப்ட், அட்ஜஸ்ட், கம்ப்ளை, ஃபாலோ, ஒபே, இதெல்லாம் அதோட சினனிம்ஸ், அதாவது ஒத்த பொருளுடைய வார்த்தைகள். இதற்கு ஆன்டனிம்ஸ் என்னென்னு பார்த்தா டிஃபோ, கான்ஃப்ளிக்ட், ரெபல். எக்ஸாம்பிள், ஹீ ரிஃப்யூஸ் டு கன்ஃபார்ம் டு த லோக்கல் கஸ்டம்ஸ். நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும். யூ ஹாவ் டு கன்ஃபார்ம் டு த லோக்கல் கஸ்டம்ஸ். நெக்ஸ்ட், த பில்டிங் டஸ் நாட் கன்ஃபார்ம் வித் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ். ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னாக்கா லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி இப்படி கட்டணும், இந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு மெஷர்மெண்ட் இருக்கணும், டைமென்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுப்பாங்க. அக்கார்டிங்லி யூ ஹாவ் டு பில்ட் இட். ஸோ யூ ஷுட் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட், ஓ இங்கே ஒரு 4 இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எல்லோ கலர் டக்ஸ், அதில் ஒரே ஒரு டக் மட்டும் எங்கேயோ பார்த்துட்ருக்கு. தட் இஸ் நாட் கன்ஃபார்ம்டு டு அதர் ஒன்ஸ். கீழே ஸ்மைலிஸில் the yellow smiley is not confirmed, not in confirmation. And the bottom right la white arrows la or pakkam pomudhu red mattum conformity illam pogudhu. Top la irukadhu na explain pannungra avasiyame illa, ungalku nallave theriyum. Real does not conform to the robot. What conformity of production, COP-ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறீங்கனாக்கா இப்படி தயாரிக்கணும், இந்த லெவலில் இருக்கணும், இந்தந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கணும், இந்த டைமென்ஷனில் இருக்கணும், இந்த அளவுக்கு வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன் கன்ஃபர்மேஷன் வித் தேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வி ஹாவ் டு ப்ரொடியூஸ் இட். அதுதான்
நெக்ஸ்ட்டு ஸ்டேட்ஸ் ஹாவ் டு கன்ஃபார்ம் டு த சென்ட்ரல் லா. ஸோ மத்திய அரசாங்கத்தின் விதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புரி சொல்கிறார். ஸோ அல்டிமேட்டம் கடைசியாக என்ன சொல்ல வரேன், கன்ஃபார்ம் என்றால் உறுதி செய்தல், கன்ஃபார்ம் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடு என்னென்னு பார்க்கலாமா? ஃபியூஸ் இட்ஸ் அவைலபிள், ஒன்லி ஃபியூஸ் இட்ஸ் அவைலபிள், வெரி ஃபியூஸ் இட்ஸ் அவைலபிள், த ஃபியூஸ் இட்ஸ் அவைலபிள், ஃபியூஸ் இட்ஸ் அவைலபிள். இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தானா இல்லை வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கா? இதுதான் நெக்ஸ்ட் எபிசோடு நம்ம பார்க்க போகிறோம். வெல், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன், ஃபார் யுவர் கமெண்ட்ஸ், ஃபார் யுவர் லைக், ஃபார் யுவர் ஷேரிங், ஃபார் என்கரேஜிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு வாட்ச். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் பாஸ் யுவர் கமெண்ட்ஸ், யுவர் கமெண்ட் இஸ் அ விட்டமின், மச் இம்பார்ட்டன்ட் டு மீ. உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்கள். ஸ்டில் இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ், ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா ஐ ஆம் ரெடி டு டூ இட். இஃப் தெர் இஸ் எனி மிஸ்டேக் யூ மே ப்ளீஸ் கரெக்ட் மீ, ஐ ஆம் ரெடி டு அக்செப்ட் இட். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், சி யூ சூன். இங்கிலீஷில் யாஸ் சுந்தர்ராஜ் பி.